கலை இது வந்து பத்தாம் வகுப்புல இருக்க பாடம் இதுல வந்து கரகாட்டம் கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து ஆடுவது கரகாட்டம் தாளத்திற்கேற்ப ஆடுவது கரகாட்டம் இதை வந்து கரகம் கும்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்னென்ன இசைக்கருவிகள் தேவைன்னா நையாண்டி மேலே இசை நாகசுரம் தவில் பம்பை இதில் இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படிங்கிற வரையறை கிடையாது இதை வந்து ஆண் வந்து பெண் வேடம் மட்டும் கூட ஆடுவதும் உண்டு இதை தான் நீர நீரர வரியாக கரகத்து அப்படின்னு சொல்லி புறநானூரில் இதை சொல்லியிருக்காங்க அடுத்து சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடங்களில் குடக்கூத்து என்று ஆடலும் குறிப்பிடப்படுது குடக்கூத்துனாலும் கரகம்தான் இந்த மாதவி வந்து பதினோரு வகை ஆட்டம் வந்து ஆடிருப்பாங்களாம் அதில் வந்து பதினோரு வகையில் இந்த குடக்கூத்தும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இது அதிகமாக எங்கெல்லாம் இருக்குதுன்னா தமிழகத்தில் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இங்கெல்லாம் இருக்குது அடுத்தது மயிலாட்டம் இது வந்து எப்படின்னா மயில் வடி உள்ள கூட்டுக்குள்ள ஒருவர் தன் உருவத்தை மறைத்துக்கொண்டு நையாண்டி மேளத்துக்கு ஏற்ப இங்க வந்து நையாண்டி மேளம் மட்டும்தான் தேவைப்படுது ஆடும் ஆட்டமே மயிலாட்டம் நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒழிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவர் இதுல வந்து கரகாட்ட இத வந்து கரகாட்டத்தோட துணையாட்டத்தை வந்து மயிலாட்டம் அப்படின்னு சொல்றாங்க மயிலாட்டம் ஆடப்படுகிறது ஊர்ந்து ஆடுதல் மிதந்து ஆடுதல் சுற்றி ஆடுதல் இறகை விரித்து ஆடுதல் தலையை சாய்த்து ஆடுதல் தாவியாடுதல் இருபுறமும் சுற்றி ஆடுதல் அகவுதல் அகவுதல்னா அதோட சத்தம் அந்த ஒளி எழுப்பில் அதுதான் அகவுதல் தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடவு அடவுகளை கலைஞர்கள் இவ்வாட்டத்தில் ஆடி காட்டுவார் அடுத்தது காவடி ஆட்டம் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள் இது வந்து காவடியின் அமைப்புக்கேற்ப மச்சக்காவடி சர்பக்காவடி பூக்காவடி தேர்காவடி பறவைக்காவடி அப்படின்னு பிரிக்கிறாங்க இது வந்து இலங்கை மலேசியா உள்பட புலம்பெயர் தமிழ் தமிழர்கள் வாழக்கூடிய பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் வந்து இருக்கு அடுத்தது ஒயிலாட்டம் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் ஆட்டம் ஒயிலாட்டமாகும் இது வந்து கம்பீரத்துடன் ஆடுதல் அப்படின்னு சொல்றாங்க ஒயிலாட்டத்தை வந்து இருவரிசையாக நின்றும் ஆடுவர் ஆண்கள் வந்து ஆண்கள் மட்டும்தான் அந்த ஒயிலாட்டத்தை ஆடுவாங்க ஆடுவது தான் வழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தோளால் கட்டப்பட்ட குடம் தவிழ் சிங்கி டோலக் தப்பு இந்த இசைக்கருவிகள்லாம் இதுக்கு தேவைப்படுது அடுத்து தேவராட்டம் சேர்வையாட்டம் சேர்வை ஆட்டம் தேவராட்டம்னா வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது இது வந்து ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் ஒயிலாட்டமும் ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஆட்டம் தேவராட்டமும் ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் இங்கே வந்து உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் அந்த உரிமையை வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இன்னொரு வார்த்தை என்னென்னா தேவத்துந்துபி இந்த கலை தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி வந்து இந்த தேவத்துந்துபி இந்த கலை வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் சிறுதுணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்படையுடன் நிகழ்த்தப்படுகிறது இவ்வாட்டத்தில் பெரும்பாலும் எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் இருப்பாங்க சடங்கு சார்பாக இந்த தேவராட்டம் வந்து சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை சேர்வையாட்டம் ஆட்டக்கலைஞர்கள் வந்து சேவை பலகை சேமக்கலம் ஜால்ரா இந்த மூன்று கருவிகளும் சேவராட்ட சேவராட்டத்துக்கு தேவைப்படுது ஆடுகின்றனர் இசைச்சார்பு கலையாகவும் வழிபட்டு கலையாகவும் நிகழ்த்துகிற வழிபாட்டு கலையாகவும் இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் இதை வந்து நடத்துறாங்க அடுத்து பொய்க்கால் குதிரையாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போல செய்தல் அதாவது அது மாதிரி ஒன்று மாதிரி செய்கிறது அப்ப பொய்க்கால் குதிரையாட்டத்துல இந்த போல செய்தலங்கிறதுல அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடி உள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் ஆட்டம் அரசன் வந்து அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புறவி ஆட்டம் புரவினா குதிரை புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயர்களும் அழைக்கப்படுகிறது இது வந்து மராட்டியர் காலத்துல தான் தஞ்சைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அரசன் அரசி உடை அணிந்தும் கிரீடம் அணிந்தும் ஆடுகின்றனர் ஆண் அதாவது அரசன் ஆண் தான் பெண் மாதிரி வேஷம் போட்டு ஆடுவாங்கன்னு சொல்கிறாங்க குதிரை மேல் ஏறி பயணம் செய்வது போன்று கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தியும் நான்கு புறமும் ஓடியும் ஆடுகின்றனர் பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்கப்படுகின்றன இது வந்து ராஜஸ்தான்லேயும் இருக்குது அங்கே வந்து கச்சி கொடி அப்படின்னு சொல்கிறாங்க கேரளாவில் வந்து குதிரை களி அப்படின்னு சொல்கிறாங்க தப்பாட்டம் தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்களையே தப்பாட்டமாகும் ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் தற்போது பெண்களாலும் ஆடப்படுகின்றது தப்பாட்டத்தை வந்து தப்பட்டை தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு என்பது வட்டவடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோற்கருவி இது வந்து எங்கெல்லாம் ஆடுறாங்கன்னா கோவில் திருவிழா திருமணம் இறப்பு விழிப்புணர்வு முகாம் விளம்பர நிகழ்ச்சி இதில் வந்து தப் தப்புன்னு வர சத்தம் கேட்கறதுனால தான் இதுக்கு வந்து தப்புன்னு சொல்கிறாங்க இதை வந்து திருப்புகள்லையும் இதை பெருமையாக சொல்லியிருக்காங்க தப்பாட்டத்தை வந்து பறை அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றை சொல்லுவதற்கென்றே பறைதல் பறைதல்னா சொல்றது இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி பறை ஏதாவது ஒன்றை சொல்றதுக்காக தான் இதை வந்து இசைக்கிறாங்கன்னு சொல்றாங்க தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்கள் ஒன்றாக பறை இடம்பெறுகின்றது பறைங்கிறது வந்து தொல்காப்பியத்திலையும் இடம்பெறுது மேலும் பறையாடல் பற்றிய செய்திகள் இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன அடுத்து தப்பாட்டத்தில் வந்து கலைஞர்கள் குழுவாக பங்கேற்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நின்று ஆடுதல் அனைவரும் நேர்வரிசையில் ஆடுதல் குதித்து குதித்து ஆடுதல் உட்கார்ந்து எழுதல் நடையாட்டம் ஆகிய ஆட்டக்கூறுகளே இருக்குது அடுத்தது புலியாட்டம் புலியாட்டம்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லக்கூடிய ஆட்டம் தான் புலியாட்டம் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டம் ஒன்று இதில் பாட்டும் கிடையாது வசனமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க புளியை போன்று நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பி குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் தெரிய வாயை பிழந்தும் உருமியும் ஆடுவர் இதுதான் வந்து புலியாட்டம் அடுத்து தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்து இது வந்து அந்த இடம் எதுக்காக தெருக்கூத்துனா அந்த நிகழ் ந நடக்கக்கூடிய இடத்தை குறிக்கிறதுனால தான் அது வந்து தெருக்கூத்து என பெயர் பெற்றது கூத்து இசிறன் கூடிய உடல் அசைவியக்கத்துடன் தொடர்புடையது இது எங்கெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னாக்க திறந்த வெளியில் களத்து மேடில் தெரு சந்திப்புகளையும் நடக்குது இதை வந்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் தெருக்கூத்த சொல்றாங்க தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யாருன்னா நா முத்துசாமி நாடகக்கலையை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் நா முத்துசாமி இவர் வந்து இந்திய அரசோட தாமரை தெரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார் இவர் வந்து கலைஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க கூத்துப்பட்டறை நா முத்துசாமி என்ற கலைஞாயிறு தான் வந்து தெருக்கூத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது அர்ச்சுனன் தபசு அப்படின்னாக்க மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இதில் வந்து கூத்து கலைஞர் கூத்தை கற்றுக்கொடுப்பவர் கொடுப்பவர் ஆகியோரின் அடிப்படையிலும் காலம் இடம் போன்றவற்றின் அடிப்படையும் கூத்து நிகழ்த்தப்படுவதில் சிறு சிறு மாறுபாடுகள் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனை வந்து கதக்களி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதனை ஆஹ் தெருக்கூத்த வந்து கதக்களி போல செவ்வியல் கலையாக மாத்த போற மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து தோற்பாவை கூத்து தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுறும் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து இதில் வந்து இசை ஓவியம் நடனம் நாடகம் பல குரலில் பேசுதல் ஆகியவை இணைந்துள்ளன கூத்து நிகழ்த்தும் திரைச்சிலையோட நீளம் அகலம் ஆகியன பாவையின் அமைப்பையும் எண்ணிக்கையையும் பொறுத்தது பொறுத்து வேறுபடுகிறது சொல்றாங்க இந்நிகழ்ச்சியில் வந்து பாவையின் அசைவு உரையாடல் இசை ஆகியவற்றோடு ஒளியும் முதன்மை பெறுகிறது தோற்பாவை கூத்துல வந்து ஒளியும் முதன்மை பெறுகிறது திருக்குறள்ல வந்து மரப்பாவையை பற்றியும் திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடத்திலும் தோற்பாவையை குறித்தும் சொல்லியிருக்காங்க கூட்டு குடும்ப கலையாக தோற்பாவை கூத்து விளங்குகிறது தோற்பாவை கூத்து கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் என்பனமாகவும் மாற்றம் பெற்றுள்ளது இதில் எத்தி செய்யும் புகழ் மணக்கலை மலேசிய தலைநகர் கோலாலம்பலூரில் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராச சோழன் தெ தெரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கான் இதுக்கு என்ன இதை எப்படி சொல்றாங்கன்னா இங்கே வந்து இதனால மாமன்னன் ராஜராஜ சோழன் வந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சாரு அப்படிங்கிறத உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதில் இருக்குன்னா ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இருக்குது